107வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். முந்தின பாசுரத்தோட தொடர்ச்சி தான் இது. 97வது பாசுரத்துடைய முன்னுரையை பார்க்கலாம். செஞ்சொல் பரந்தனது என்று தொடங்குகிற பாசுரம். செஞ்சொற் கவிகால் என்ற பதிகத்தினுடைய அர்த்தம் இது. இதில் அவன் தேக சபலனாய் ஆதரிக்க, அதாவது ஆழ்வாருடைய திருமேனியிலே ஆசையுடன், அந்த திருமேனியுடன் ஆழ்வாரை பரமபதத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட இவர் என்ன சொல்றார் ஆழ்வார், விரோதியான சரீரத்தை விடுதி, இந்த சரீரம் நமக்கு விரோதியாக இருக்கிறது, இந்த உலகத்திலே நம்மை கட்டுப்படுத்துகிறது, இந்த சரீரத்தை விட்டு நாம் பரமபதத்துக்கு போக வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலிருந்து அதை பிரார்த்தித்து இந்த சரீரத்தை விடுவித்துக் கொண்டார். அப்படி விடுவித்துக் கொண்ட பாசுரங்கள் தான் இந்த செஞ்சொற் கவிகால் என்கிற பாசுரம் என்ற பதிகம். அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை இங்கே மாமுனிகள் செஞ்சொல் பரந்தனது சீராறு மேனிதனில் என்ற பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். அது எப்படி என்ற விஷயத்தை விவரமாக பிள்ளலோக்கம் செய்ய காட்டுகிறார் முன்னுரையிலே. அதை பார்க்கலாம். தம்மோடே வந்து கலந்து தமக்கு பரதந்திரனாய் தம் திருமேனியிலே அபினிவிஷ்டனாய் திருமேனியோட தம்மை திருநாட்டிலே கொண்டு போக வேண்டும் என்று அவன் தம் திருமேனியிலே மிகவும் பண்ணுகிற சாபலத்தை கண்டு, ஆழ்வாருடைய வந்து எம்பெருமான் இருந்து அந்த ஆழ்வாருடைய திருமேனியை மிகவும் உகந்து அனுபவிக்கிறான். இப்படி அனுபவித்த பின்பு அவனுக்கு என்ன தோன்றுறது எம்பெருமானுக்கு, இந்த திருமேனியை நாம் இங்கே விட்டு போகக்கூடாது, இந்த திருமேனியுடன் தான் ஆழ்வாரை நாம் கொண்டு போக வேண்டும் என்று சாஸ்திரத்துக்கு விரோதமாகவே எம்பெருமான் யோசிக்கிறான். ஏன்னா சாஸ்திரத்திலே இதை இந்த உடம்பை இங்கே விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனா எம்பெருமானுக்கு என்ன என்றால், இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அந்த பரமவதத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் கூட நித்தியசூரிகள் கூட ஆழ்வாரை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா அவர்கள் அந்த உலகத்தில இருந்து எவ்வளவு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை அங்க அனுகூலமா இருக்கக்கூடிய அந்த பரமவதத்திலிருந்து அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனா பிரதிகூலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அவர்கள் ஆசைப்படக்கூடிய அதே கைங்கரியத்தை அதே பாரிப்புடன் இங்கே ஆழ்வார் இருக்கிறார். அப்ப இந்த திருமேனி எவ்வளவு உயர்ந்த திருமேனியா இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் அதன் மேலே மிகுந்த ஆசை கொள்கிறான். அப்போ ஆழ்வாருக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிகுந்த ஒரு ஆசை இவருக்கு எம்பெருமானுக்கு, அதனாலே தானே நம்முடைய உடம்பை இவர் ஆதரிக்கிறார். நமக்கே ஒரு விஷயம் ஒருத்தரை பிடிக்கும்னா அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ரொம்பவுமே ரசிப்போம். அதே போல எம்பெருமானுக்கு என்னிடத்திலே இந்த ஆத்மாவிடத்திலே ஆசை இருக்கிறது, அதனாலே இந்த ஆத்மாவுடன் இருக்கக்கூடிய இந்த உடம்பை எம்பெருமான் ஆசைப்படுகிறான் என்று பார்த்து, இதிலே தோஷத்தை, இந்த தேகம் என்பதே தோஷத்துடன் கூடியது, ஏன்னா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய உடம்பு பிரகிருத்தியாலே செய்யப்பட்டது, பஞ்சபூதங்களாலே செய்யப்பட்டது, இதிலே தோஷங்கள் இருக்கும். இந்த தோஷங்களை எல்லாம் பார்த்து கலங்கி இருக்கக்கூடிய இவனுக்கு இதனுடைய தோஷத்தை நாம் எடுத்து காட்டவே அவன் அதை விட்டு விடுவான் என்று நினைத்து இதனுடைய தோஷங்களை எம்பெருமானுக்கு ஆழ்வார் அறிவிக்கிறார். இப்ப இதை கேட்டு எம்பெருமான் என்ன செய்திருக்கணும், உடனே சரி ஆழ்வாரே இந்த தேகத்துக்கு உண்டான தோஷங்களை எல்லாம் சொல்லுகிறார், இந்த தோஷத்தை நாம் விட்டு விடலாம் என்று விட்டிருக்கணும். ஆனா எம்பெருமானுக்கு அது நேர்மாறா போயிடுறது. எப்படின்னா, அபிமத விஷயத்திலே அழுக்கு உகப்பாறை போலே. இது எப்படின்னா, ஒரு காதலன் இருக்கா, ஒரு காதலி இருக்கா. இப்போ அந்த காதலனுக்கு அந்த காதலியுடைய அழுக்கு, அழுக்குன்னா வேர்வைன்னு வச்சுக்கலாமே, இந்த வேர்வை அது ரொம்பவே பிடிக்கும். அது பொதுவா வந்து நாம வேர்வைன்னா அது துர்நாற்றம், அது நமக்கு பிடிக்காது என்று நம்ம சொல்லுவோமே தவிர, அந்த காதலனுக்கு அந்த காதலியுடைய வேர்வை ரொம்ப பிடிக்கும். அதே போல காதலிக்கு அந்த காதலனுடைய வேர்வை பிடிக்கும். அதே போல இவர் ஆழ்வார் அந்த தோஷத்தை எடுத்து சொல்ல சொல்ல இப்போ எம்பெருமானுக்கு அந்த திருமேனி மேல இன்னும் அதிகமாகவே ஆசை வருகிறது. இப்படி ஆசை வர ஆழ்வார் இதை பார்த்து, சரி இனிமேல் நமக்கு வேறு வழி இல்லை, எம்பெருமானுடைய திருவடியை பிடித்துக் கொண்டு நாம் அதை கேட்டுதான் ஆக வேண்டும், எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், இந்த சரீரத்தை இங்கேயே தான் விட்டு போக வேண்டும் என்று எப்படியாவது பிரார்த்தித்து அது எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து பிரார்த்திக்கிறார். அதை பார்த்தவுடனே எம்பெருமான் என்ன சொல்லி வந்தான்,
இவர் எப்படி ஆசைப்படுகிறாரோ அப்படி நாம் செய்யலாம் என்று இருப்பதாலே சரி, இது ஆழ்வாருக்கு பிடித்தமில்லை, இந்த உடம்பானது பிடித்தமில்லை, ஆகையாலே நமக்கு இது துன்பத்தை கொடுத்த, அதாவது அந்த உடம்பை விடுவது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆழ்வாருடைய ஆசை அதுவாக இருப்பதனாலே அந்த திருமை அந்த உடம்பை அந்த சரீரத்தை இங்கே கழித்து நாம் ஆழ்வாரை பரமபுரத்துக்கு கூட்டு கொண்டு போவோம் என்று தான் அதை இசைந்தான். அதை பார்த்து ஆழ்வாருக்கு எப்படி நம்முடைய வார்த்தையும் கேட்டு எம்பெருமான் அதற்கும் இசைந்து அதன்படி நடக்கிறானே என்று ஆழ்வாருக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு சீலகுணம் எம்பெருமானிடத்தில் இருக்கிறது, இந்த தாழ்ந்தவனான என்னுடைய சொல்லையும் கேட்கிறானே என்று மிகவும் ஆனந்தப்பட்டு இந்த செஞ்சொற் கவிகள் என்ற பதிகத்தை அருளி செய்தார். அதை செஞ்சொல் பரந்தனது என்று தொடங்கி மாமணிகள் அருளி செய்தார். பாசுரத்தை பார்க்கலாம். செஞ்சொல் பரந்தனது சீராரும் மேனிதனில் வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சதனின் விஞ்சுதலை கண்டவனை கால் கட்டி கைவிடுவித்துக் கொண்ட தென்திரல் மாறன் நம் திரு. பதவரையை பார்க்கலாம். செஞ்சொல் பரன், பரமபுருஷன், பரன்னா பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன், அவன் செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற பரமபுருஷன், அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட உயர்ந்த அர்த்தமாக எம்பெருமான் இருக்கிறான். தனது அவனுடைய தம்முடைய அதாவது ஆழ்வாருடைய சீராரும் மேனிதனில் ஞானாதி குண பரிபூர்ணமான திருமேனியிலே, ஆழ்வாருடைய மேனிக்கு எது சீர் என்றால் என்ன குணங்கள் இருக்கிறது, ஞானம் பக்தி வைராகியம் போன்ற குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக ஆழ்வாருடைய திருமேனியிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமேனியிலே வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சேதனின் விஞ்சுதலை கண்டு, வஞ்சனையாக செய்கிற விருப்பத்தின் மிகுதியை கண்டு, அவனை கால் கட்டி அவன் திருவடிகளை கட்டி கொண்டு கைவிடுவித்துக் கொண்ட, அவன் மாய வலையினுள்ளே தாம் அகப்படாதபடி தம்மை விடுவித்துக் கொண்ட எம்பெருமான் ஏதோ ஒரு எண்ணத்தினாலே தன்னுடைய திருமேனியுடன் கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதை நாம் அனுமதிக்க கூடாது என்று அதிலே எம்பெருமானை பிரார்த்தித்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட தென்திரள் மாறன், திடமான சக்தியை உடைய ஆழ்வார், சக்தியை உடைய எம்பெருமானையே ஒத்துக்கொள்ள வைக்கும்படிக்கான சக்தியை உடைய ஆழ்வார், அவரே நம் திரு, நம்முடைய சம்பத்தாய் இருக்கிறார், நம்முடைய சொத்தாக நம்முடைய செல்வமாக இருக்கிறார் என்று இந்த பாசுரத்தின் அர்த்தம். வியாக்கியானத்தை பார்க்கலாம். செஞ்சொல் பரன் திருமொழி பாசுரத்தை எடுத்து காண்பித்திருக்கார். செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகன் என்று இந்த வேதத்தாலே சொல்லப்படுகிறவன் சர்வேஸ்வரன் தான், வேதைச்ச சர்வே ரகமே வேத்யா என்று எம்பெருமான் தான் கீதையிலே தானே அருளி செய்திருக்கிறான். இந்த வேதத்தாலே அறிந்து கொள்ளப்படுபவன் நானே, இந்த வேதத்தினுடைய முக்கிய நோக்கு என்னை பற்றி சொல்வதே என்று எடுத்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அந்த சர்வேஸ்வரன், அவன் ஆழ்வாருடைய சீராரும் மேனிதனில் எப்படி அந்த பிராட்டியானவள் சீதா பிராட்டியானவள் அசோகவனத்திலே பல நாட்கள் சிறையிருந்தாள், 10 மாத காலம் சிறையிருந்தாள், அந்த சமயத்திலே அவள் குளிக்க கூட இல்லை, அந்த 10 மாத காலமும் குளிக்க கூட இல்லை. அப்படி இருந்த அந்த திருமேனியை எம்பெருமான் அப்படியே பார்க்க ஆசைப்பட்டான். அவள் எப்படி இருந்தாலும் அப்படியே பார்த்து அவளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதே போல இந்த இடத்திலே இந்த பிறவி என்கிற சிறையிலே, இந்த சம்சாரம் என்கிற சிறையிலே மாட்டிக்கொண்டு பலகாலம் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்வார், அவரை அவருடைய திருமேனியிலே இந்த ஞானம் பக்தி போன்ற விஷயங்கள் விஞ்சி இருக்கக்கூடிய அந்த திருமேனியிலே வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சதனின் விஞ்சுதலை கண்டு, வஞ்சக்கல்வனாகையாலே நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானியாகி நிறைந்தான் எம்பெருமான் ஆழ்வாருடைய திருமேனியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு அந்த திருமேனியிலே வந்து முழுக்க அவனே நிறைந்தான் என்று காட்டுகிறான். எண்ணெய் முற்றும் உயிருண்டு
என்னை முற்றும் உயிரை என்னை முற்றும் உயிருண்டு என் மாயவாக்கை இதனுள் புக்கு நன்கென்னுடலம் கைவிடான் திருமாலெருஞ்சோலை மலையே என் தலையே திருப்பார்கடலே என்றெல்லாம் ஒரு ஒரு அவயவங்களும் எம்பெருமானாக இருக்கிறான் என்றெல்லாம் எடுத்துக்காட்டி ஒருமானுடையும் பிரியான் இந்த திருமேனியை விட்டு எம்பெருமான் ஒரு காலமும் பிரிய மாட்டான் என்று எம்பெருமானுக்கு தன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஆசையை நன்றாக காட்டினார். அதற்கு மேலே உடலும் உயிரும் மங்க ஒட்டு என்று ஆணையிடுகிறார் ஆழ்வார் எம்பெருமானுக்கு. இந்த உடலையும் அந்த உடலை சார்ந்த விஷயங்களையும் நீ நன்றாக விடு என்று பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் இங்கு உயிரே பிரகிருதி என்றெல்லாம் இந்த அச்சேதன தத்துவங்கள் எப்படிப்பட்டது அந்த அச்சேதன தத்துவங்களாலே செய்யப்பட்ட இந்த திருமேனியை நீ விட வேண்டும் என்று ஆணையிட்டு எம்பெருமானை விளக்குகிறார். அப்படி தன்னுடைய திருமேனியின் தோஷத்தை எல்லாம் காட்டி அவனை கால் கட்டி அவனுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு பிரார்த்தித்து தன்னுடைய கால்கட்டை ஆழ்வார் தன்னுடைய கால்கட்டை விடுவித்துக் கொண்டார். தனக்கு கால்கட்டாக எதை கொண்டிருக்கிறார்னா இந்த திருமேனியை தான் ஆழ்வார் கொண்டிருக்கிறார். அதை எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து அதை விடுவித்துக் கொண்டார். கை விடுவித்துக் கொள்கையாவது அவன் காலை கட்டி கையை விடுவித்துக் கொண்டார் என்றபடி, அதாவது ஆழ்வாருடைய திருக்கைகளை பிடித்துக் கொண்டு எம்பெருமான் நாம் பரமபதத்துக்கு போலாம் வா என்று அழைத்துக் கொண்டு போக பார்க்க, இப்படி சரீரத்தோட நீர் கொண்டு போகக்கூடாது என்று அவருடைய திருவடிகளை எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து தன்னுடைய கையை எம்பெருமான் விடும்படிக்கு ஆழ்வார் அங்கே செய்தார். அப்படி திடமான சக்தியை உடையவரான ஆழ்வார் அவருடைய அந்த ஆழ்வாரே நமக்கு திருவாக இருக்கிறார், நமக்கு சம்பத்தாக இருக்கிறார், சொத்தாக இருக்கிறார், செல்வமாக இருக்கிறார் என்று எடுத்துக்காட்டுகிறார். பராங்குஷ அஷ்டகத்திலே சம்பச்ச சாத்விக ஜனசிய எதேவ நித்தியம் என்று அந்த ஸ்லோகத்திலே வருகிறது. நல்ல சத்ஜனங்களுக்கு சாத்விக ஜனங்களுக்கு சொத்தாக செல்வமாக ஆழ்வார் இருக்கிறார் என்று அந்த ஸ்லோகத்திலே காட்டப்படுகிறது. அதை எடுத்து இங்கே பிள்ளலோகஞ்சியர் காட்டியிருக்கார். ஆக இந்த பாசுரத்திலே எம்பெருமான் ஆழ்வாரை பரமபதத்துக்கு அழைத்து போக இந்த திருமேனியுடன் அழைத்து போக பார்க்க இந்த பதிகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு அப்படி நீ செய்ய வேண்டாம், என்னை நேராக அழைத்து போ, இந்த ஆத்மாவை அழைத்து போ என்று கேட்க எம்பெருமான் அதற்கு இசைந்தான் என்ற விஷயம் பார்க்கப்பட்டது. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG